Praise the Lord, brothers and sisters. The truth shall set you free என்ற யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலில் வர எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், நாம் யார், ஹூ ஆம் ஐ. இந்த கேள்விக்கான பதிலை தேடி உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள், அறிவாளிகள் சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது என்றால், இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் மனிதர்கள் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ மறித்து விடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லாதபடி இருக்கிறார்கள். நாம் எதற்காக இருக்கிறோம், நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த பூமியில் நாம் சந்தோஷமாயும் நிம்மதியாயும் நம்மால் வாழ முடியும். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம், நம்முடைய நோக்கம் என்ன, அதை நம்மால் கரெக்டாக செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு நாம் யார் என்றே தெரியவில்லை. அப்பொழுது நம்முடைய பர்பஸ் நமக்கு தெரியாது. நாம் எதற்காக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், நாம் என்ன சாதிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாததுபடியினால், நம்மை சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்கள் நாம் யார் என்பதை தீர்மானிப்பார்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு சொல்வார்கள். நாம் அதை கேட்டு நாம் இப்படிதான் வாழ வேண்டுமோ என்று நினைத்து உலகில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அதனால் அவர்கள் குடும்பத்தினர் சொல்வதை கேட்டு, நான் இந்த படிப்பை படிக்க வேண்டும், நான் இந்த சூழ்நிலையில் வாழ வேண்டும், நான் இப்படிதான் பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். சிலர், நாங்கள் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு வாழ மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு பிடித்தது போல நாங்கள் என்ன பண்ணுவோம், வாழ்வோம் என்று நினைத்து அவர்களும் அவர்கள் லட்சிய பாதையில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு காரியமுமே உலகத்தில் தவறான காரியம்தான். ஏனென்றால் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்வதும் தவறு, நாம சிந்தித்து வாழ்வதும் தவறு. நம்மை இந்த பூமியில் உண்டாக்கி நாம் இந்த பூமியில் சந்தோஷமாய் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று அதற்கு தேவையான அனைத்து காரியத்தையும் ஒருவர் படைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர்தான் நம்மை யார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு படைப்பை படைத்தவருக்கு தான் அதை எதற்காக உண்டாக்கினார் என்று தெரியும். ஒரு பொருளை ஒரு ஃபேக்டரியில் உருவாக்குறாங்கன்னா அதில் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எதற்காக உண்டாக்கப்பட்டது, அது என்ன, அதன் தேவை என்ன என்பதை அந்த உண்டாக்கின இன்ஜினியருக்கு தான் தெரியும். அதை அவர் உண்டாக்கி அவர் நினைத்த வடிவில் அதை உருவாக்கி அதை கடைசியாக அந்த ஃபேக்டரியில் முடித்து வெளியில் கொண்டாந்து வியாபாரத்துக்கோ பயன்பாட்டுக்கோ கொடுப்பார். அப்படி என்றால் அது என்னவென்றும் அந்த பொருளுடைய பெயர் என்னவென்றும் அது எதற்காக பயன்பட வேண்டும் என்று அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை உருவாக்கினவர் அந்த ஃபோனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அந்த ஃபோனை வச்சு என்ன பண்ணலான்னு அவர் சொல்கிறார். இப்பொழுது அந்த ஃபோன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போய் அந்த ஒரு ஃபோனை கையில் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோன் வாங்கி பார்ப்பாங்க. அந்த ஃபோன் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இருக்க எல்லா ஃபோன்களையும் நாம் பார்த்துருப்போம். அந்த ஃபோன்கள் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஃபோனில் எந்த பட்டனும் இருக்காது, எந்த ஒரு குறியீடும் இருக்காது. அப்போ ஃபோனே தெரியாதவர் அந்த ஃபோனை கையில் வாங்குறாருன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகான ஒரு என்னது ஒரு பொருளாக இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்துவாங்க, பேப்பர் பறக்காத மாதிரி மேலத்துக்கு வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு டேபிளோ ஸ்டூலோ ஆடுதுன்னு சொன்னால் அது கீழே என்ன பண்ணுவாங்க, பீஸாக வைப்பாங்க. அப்படி இல்லைனா இது கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வேற ஏதோ அவர்கள் என்ன தேவைப்படுகிறது அதுவாக பயன்படுத்துவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, இது அழகாக இருக்குன்னு சொல்லி இதை ஒரு ஆயுதமாக கூட என்ன பண்ணுவாங்க, கல் மாதிரி நினச்சி தூக்கி இன்னொருத்தர் அடிப்பாங்க. இந்த இந்த ஃபோனோட வேல்யூ தெரியவில்லை என்றால், இந்த ஃபோனோட மதிப்பு தெரியவில்லை
இந்த ஃபோன் எதற்காக உண்டாக்கப்பட்டது, இந்த ஃபோனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு ஒருத்தவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அவங்க இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அவர்கள் என்ன நோக்கத்தோடு அதை பார்க்குறாங்களோ, ஒரு குழந்தை கையில் கொடுத்தா அதை என்ன பண்ணும், ஒரு விதமாக பார்க்கும். ஒரு வாலிபர் கையில் கொடுத்தா அதை ஒரு விதமாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு முதியவர் கையில் கொடுத்தா அவங்க ஒரு விதமாக இதை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த பொருள் படைத்தவருக்கு தான் தெரியும் இந்த ஃபோனை எதற்காக படைச்சிருக்கோம். இந்த ஃபோனை வச்சு நம்ம கால் பண்ணலாம், நெட் கனெக்ஷன் வச்சுக்கலாம், உலகத்தையே நம்ம இந்த ஃபோனில் பார்க்க முடியுன்றது யாருக்கு தெரியும்? இதை உண்டாக்கினவருக்கு தான் தெரியும். இந்த உண்டாக்கினவர் வந்து சொன்னால் தான் அந்த பொருளோட மதிப்பு நமக்கு தெரியும். அதே போல் தான் ஒரு மனிதனை தேவன் பூமியில் படைத்திருக்கிறார். எதற்கு படைத்தார் என்று மனிதர்கள் தெரியாதபடி அந்த ஃபோனில் என்னன்னு தெரியாமல் எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ, அதே போல் தான் மனிதன் எதற்காக பூமியில் உண்டாக்கப்பட்டான், மனிதன் யார் என்பதை தெரியாமல் அவர்களுக்கு என்ன தோன்கிறதோ, அவர்கள் பார்வையில் எது கரெக்டுன்னு நினைக்கிறாங்களோ அதை மனிதர்கள் பூமியில் செய்கிறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தராங்க. ஆனால் ஒரு பொருளின் விலையோ மதிப்போ அதன் பயன்பாட்டையோ அதை உருவாக்கினவர் தான் சொல்ல வேண்டும். அப்படியானால் இந்த மனிதனாகிய நம்மை பூமியில் படைத்த தேவன்தான் நாம் யார் என்று சொல்ல வேண்டும், நாம் எதற்காக உண்டாக்கினார் என்று சொல்ல வேண்டும். நாம் யார் என்ற கேள்விக்கான பதில் தேவன் ஒருவர் தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மை அவர்தான் படைத்திருக்கிறார். நம்மை படைத்த அவரால் மட்டுமே தான் நாம் யார் என்றும், நம்மை எதற்காக இந்த பூமியில் படைத்திருக்கிறார், எதற்காக பூமியை முதலாவது படைத்தார், நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லித்தர முடியும். அவரிடத்தில்தான் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவர் அந்த வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய நோக்கமோ திட்டமோ நமக்கு தெளிவாக புரியும். அப்படியானால் முதலாவது ஆதியாகமத்தில் தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். அப்போ நாம் யார் என்றால் நாம் தேவ சாயலில் உண்டாகப்பட்ட மனிதன். சங்கீதத்தில் வசனம் இப்படியே சொல்கிறது, தேவனிலும் சற்று சிறுவனாக நம்ம என்ன பண்ணாரா உண்டாக்கினார். அது வசனத்தில் தேவ தூதர்கள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அநேகர் சொல்வது டிரான்ஸ்லேஷன் படி அது தேவனிலும் நம்மை சற்று சிறுவனாக உண்டாக்கினார். அப்படியானால் நாம் யார்? நாம் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, நாம் சாதாரணமான ஒரு மிருகத்தை போல ஒரு குணமுடைய மனிதன் அல்ல. நம்ம என்ன சொல்லித்தராங்கன்னு சொன்னால், உலகத்தில் மிருகம் இருக்குது, அதே போல் நாமும் ஒரு மிருகம். அதற்கு ஐந்து அறிவு உள்ளது, நாலு அறிவு உள்ளது, ஒரு அறிவு உள்ள மிருகம். நமக்கு ஆறு அறிவு இருக்குது, அந்த ஆறு அறிவை வைத்து நாம் பகுத்து நாம் பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். ஆனால் தேவன் மிருகத்தை போல நம்மை படைக்கவில்லை. மிருகத்தை தேவன் மிருகமாக தான் படைத்தார், ஆனால் நம்மை அவருடைய சாயலில் படைத்தார். நாம் எல்லாம் தேவனுடைய சாயலில் உண்டாகப்பட்ட மனிதர்கள். நம்மை எப்பொழுதும் ஒரு மிருகத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் சயின்ஸில் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, என்னென்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை, நாம் யாரும் குரங்கிலிருந்து வரவே இல்லை. தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவருடைய சாயலின்படி உண்டாக்கினாரே தவிர குரங்கின் சாயலின்படி நம்மை உண்டாக்கவில்லை. அப்படியானால் நமக்கு தெளிவாக புரிகிறது நாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன், நாம் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக பூமியில் வாழ வேண்டும். தேவன் நமக்கு இன்னொரு பேர் தராரு, நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு நம்மை அவருடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லாம் தேவனுக்கு சகோதரராய், கிறிஸ்துவின் சகோதரராய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சகோதர சகோதரிகள். அப்ப நாம் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்கிறோம், நாம் தேவ சாயலில் ஆன மனிதன். அப்படியானால் தேவன் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் அதையும் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். வசனம் அழகாக நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போ மனிதன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாம் யார் என்று தேடி தெரிந்து கொண்டு, நான் யார் என்று புரியாதபடியே அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது புரியாமல் தான்
எதற்காக அவர்கள் உண்டாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல், நான் எக்ஸாம்பிள் ஃபோனை பற்றி சொன்னது போல், அந்த ஃபோன் எதற்கு பயன்படணுமோ அதற்கு பயன்படாமல் வேற எதுவாகலாம் பயன்பட்டுருக்கு. அப்படிதான் மனிதன் பூமியில் எப்படியெல்லாம் பயன்பட்டு எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் மனிதனிடத்தில் பிரச்சனையோ போராட்டமோ சண்டையோ கஷ்டங்களோ விரோதங்களோ வரவே வராது. இப்பொழுது மனிதன் யார் என்று தன்னை புரிந்து கொள்ளாததினால், நீ வேற நான் வேற, நீ வேற ஊர் நான் வேற ஊர், நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நீ வேற இனம் நான் வேற இனம், கருப்பு வெள்ளை குட்டை நட்டை என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். தேவன் மனிதனை அவர் உண்டாக்கினார், அவருடைய பிள்ளைகள் தான் நாம் அனைவரும் பூமியில். அப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் அவருடைய பார்வையில் பார்த்து அவர் நம்ம எதற்காக உண்டாக்கினார் என்று யோசித்து அதன்படி நாம் ஜீவிப்போமானால், நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை பூமியில் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.